சிவையே நமன். அவங்கள் சித்தத்தாய் அம்மா குருவின் துணை. எல்லோரும் நலமாக இருக்கணும். யூடியூப்பில் கமெண்ட்ஸில் ஒருத்தர் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தார், இந்த பழைய சுவாமி படங்கள்லாம் இருக்காமா? நம்ம வந்து இந்த சுவாமி படங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தொடர்ந்து பூஜை செஞ்சிட்டு இருக்கோம். அந்த சுவாமி படத்தை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டு ரொம்பவே மக்கி போயிடுது. நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாது. இதை கொண்டு போய் வந்து ஒரு மரத்தடியில், அரச மரத்தடியிலையோ ஆல மரத்தடியிலையோ இல்லை கோவில் பகுதியில் நம்ம வந்து வெளியே வந்து ஒரு மர அடியில் வச்சிடறோம். இது எவ்வளோ பெரிய தோஷம், எங்களுக்கே தெரியுது, நம்ம என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக இது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து சுவாமி படங்கள் ஆகட்டும் இல்லை வீட்டில் வச்சுருந்த இந்த மண்ணில் செய்யக்கூடிய விக்கிரகங்களை கூட அவங்க பெயிண்ட் பண்ணி சுவாமி அறையில் வச்சுருப்பாங்க. அது ஏதாச்சும் உடஞ்சாலும் அதெல்லாம் கொண்டு போய் ஒரு மரத்தடியில் வச்சிடுறாங்க. அந்த மரத்தடியில் எவ்வளோ பேர் போகிறாங்க வராங்க, பெண்கள் தீட்டுப்படுற காற்றுகள், கெட்ட காற்றுகள் இதெல்லாம் பட்டால் வீட்டுக்கு தான் தோஷம் அண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம பூஜை அறை, படுக்க அறை, சமையல் அறை, வீடே சுத்தமாக எப்போவுமே நம்ம வச்சுக்கணும். கிட்டக்கிட்ட நம்ம இதெல்லாம் செய்தாலே எந்த ஒரு கஷ்டமும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வராது, ரொம்ப மங்களமாக இருப்பீங்க. சுத்தம் சோறு போடும்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது. நம்ம பாட்டி காலத்துலலாம் ஒரு பாத்திரம் கூட நல்லா தேய்ச்சி கழுவி ரொம்ப பல பலன்னு வச்சுருப்பாங்க. நீங்கள் பூஜை அறையிலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாத்திரம் இருக்கும், அவ்வளோ சுத்தமாக வச்சுக்குவாங்க. அதனால் நம்ம எப்போவுமே பூஜை அறையில் முக்கியமாக சுவாமி படங்கள், விக்கிரகங்கள், யந்திரங்கள் இதற்கெல்லாம் நீங்கள் சக்தி கொடுக்க கொடுக்க மங்களமாக இருக்கும். இப்போ 10 வருஷம் ஆகிடுத்து அதே பூ ஃபோட்டோ நீங்கள் வச்சுருக்கீங்க, என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அதே சுவாமியை நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வரணும். ஃப்ரேம், கண்ணாடி ஃப்ரேம் போட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த பிறகு தான் அந்த பழைய ஃபோட்டோ எடுக்கணும். நீங்கள் வாங்கிட்டு வந்து பழைய ஃபோட்டோகள் என்ன செய்யணும், அது எடுத்து மஞ்சள் துணியில் வந்து முதல் வச்சுருங்க. பூஜை அறை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, தண்ணியில் வந்து கோமியம், மஞ்சள் தண்ணி, கொஞ்சோண்டு அருங்கப்பல், பச்சை கற்பூரம் இதை போட்டு ஃபுல்லாக நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு புது ஃபோட்டோ நீங்கள் வாங்கியிருக்கீங்க இல்லையா, ஒரு நல்ல துணி எடுத்து தொடச்சிட்டு பின்னாடி சின்னதாக காப்பர் ஷீட்டில், இப்போ அம்பாள் அங்காள் அம்மானா அங்காள் அம்மாவுடைய மூல மந்திரம் பின்னாடி காப்பர் ஷீட்டில் வைக்கிறோம். இப்போ சப்போஸ் நீங்கள் பழைய ஃபோட்டோலேயும் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் புது ஃபோட்டோவில் அப்படியே வைக்கலாம், அந்த சக்தி எல்லாம் அப்படியே இறங்கிடும். அப்போ நீங்கள் வேண்டிட்டு அந்த புது ஃபோட்டோ வச்சிட்டிங்கன்னா அம்பாலை நினைக்கணும், அம்மா இவ்வளோ நாள் நீங்கள் வீட்டில் இருந்தீங்க, இனிமேலும் எங்கள் வீட்டில் இருக்கணும், நல்ல மங்கள கிரகமாக எங்களை வாழ்த்தி கொண்டே இருக்கணும்னு சொல்லி பூஜை செஞ்சுட்டு நீங்கள் இந்த பழைய ஃபோட்டோ இருக்கு இல்லையா, இந்த வுட்டு பேஸ் இருக்கிறது தனியாக நீங்கள் கைட்டி எடுத்துடணும், இதை எடுத்துடுங்க. பின்னாடி வந்து கண்ணாடி இருக்கும், கண்ணாடியும் நீங்கள் எடுத்துடுங்க, இந்த வுட் பீஸும் எடுத்துடுங்க. அது தனியாக ஒரு கவரில் போட்டு இங்கே டஸ்ட்பின்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்துடலாம். உள்ளே இருக்க சுவாமி ஃபோட்டோ தண்ணியில் மஞ்சள் தண்ணி எடுத்துக்கங்க, தண்ணியில் டிப் பண்ணிடுங்க. அப்படியே கொண்டு போய் நீங்கள் ஓடுற தண்ணியில் விட்டுட்டு அம்பாளுக்கு நன்றி சொல்லுங்கள், இவ்வளோ நாள் எங்கள் வீட்டில் இருந்தீங்க, உங்களை நாங்கள் அங்கே இறக்கி வச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த சுவாமி படத்து அந்த படம் வந்து நீங்கள் எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு தோஷமும் அண்டாது. அதே போல் நீங்கள் அங்கே மரத்துக்கீழே வந்து வைக்கவும் முடியாது. ஏன்னா இதை எப்போ நீங்கள் தண்ணியில் கரைச்சிடுறீங்களோ அந்த சக்தி உங்கள் வீட்டில் இறங்கிடுவாங்க, அந்த அம்பாளுடைய சக்தி அந்த புது ஃபோட்டோவில் இறங்கிடுவாங்க. நீங்கள் இந்த உள்ளே இப்போ வெறும் பேப்பராக தான் இருக்கும், அதை நீங்கள் தண்ணியில் கரைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இல்லைனா வீட்லேயே கூட பக்கெட்டில் நல்லா தண்ணியில் கரைச்சி ஊற வச்சுட்டு நீங்கள் யாரும் நடமாடாத இடத்துல மரம் இருக்குல்ல பெரிய பெரிய மரங்கள் அதில் நீங்கள் ஊற்றி விடலாம், இல்லை ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க. ஓடுற தண்ணியில் விடுறது ரொம்ப நல்லது, விட்டுட்டிங்கன்னா ரொம்ப மங்கள கிரகமான நீங்கள் செய்யக்கூடிய யோகம் சித்தி யோகமாகும், எல்லாமே மங்களமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ வருஷம் நம்ம வீட்டில் பூஜை செஞ்சுட்டு இந்த மாதிரி செய்கிறதால
உங்களுக்கு தான் அது வந்து தோஷங்கள் அண்டும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. இன்னொரு விஷயம் கேட்டிருந்தாங்க, மண் பானை, ஒரு மண் தட்டு, அது மேலே வந்து விளக்கு வைக்கிறாங்க. இந்த பதிவு வந்து நீங்கள் சொல்லுங்கம்மா, நிறைய பேர் செய்கிறாங்க. இதை செய்யும் போது கொஞ்சம் அப்படின்னு வந்து ரொம்ப தொடச்சிட்டு போயிடுது, இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ மண் தட்டில் என்ன செய்கிறாங்க, கல் உப்பு போடுறாங்க, அகல் விளக்கு வைக்கிறாங்க, அது மேலே அகல் விளக்கு வச்சு விளக்கேற்றுறாங்க. இது வந்து ரொம்ப தப்பானது. ஏன்னா நம்ம தானியத்து மேலேயோ நம்ம கல்லுப்பு மேலேயோ விளக்கு எரிஞ்சால் வீடே அக்னியாக மாறக்கூடும். எல்லாருடைய வேலை விஷயமாகட்டும், வஸ்திரங்கள், தன தானிய சகலமும் அப்படியே வந்து எப்படி அக்னியாக அந்த தானியத்து மேலே எரியதோ அந்த மாதிரி ஆயிடும். பொதுவாக கிராமத்தில் தான் இந்த மாதிரி வந்து யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா படி நெல் வச்சு அது மேலே விளக்கு வைப்பாங்க. ஒரு மரணம், யாராச்சும் வீட்டில் வந்து பெரியவங்க இறந்துட்டாங்கன்னா நீங்கள் சுவாமி அறையில் இந்த மாதிரி வைக்கக்கூடாது. உப்பு பூஜைன்னு சொல்லி இந்த மாதிரி செஞ்சு நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து கஷ்டமாக இருக்குது. நான் உப்பு பூஜை பற்றி சொல்லியிருக்கேன், மகாலட்சுமி வந்து உப்புக்கு வசியமானவங்க. மண் பானையில் கல்லுப்பு நிரப்பி எலுமிச்சைப்பழம் காசு ருத்ராட்சம் வச்சு பூவால் அலங்காரம் செய்து பூ நூல் கட்டி 9 தீபங்கள் வந்து அந்த உப்பு முன்னாடி தான் ஏற்ற சொல்லியிருக்கேன், கீழே ஏற்றணும். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த உப்பு மேலே ஏற்றுறது வந்து அது ரொம்ப தப்பு. நிறைய பேர் வந்து எனக்கு வீடியோ கூட நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, அதே போல் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. அம்மா, இது கண்டிப்பாக நீங்கள் வந்து யூடியூப்பில் சொல்லணும். நிறைய பேருக்கு இது தெரியாத, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. என்ன மாதிரி மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது, உப்பு மேலே தீபம் வச்சு ஏற்றுறதே எங்கள் வீட்டில் வந்து யாருக்கும் பிடிக்கல. ஆனால் முறையான வழிபாடுகள் செய்தால் நாங்கள் நல்லா இருப்போம். அது பிறகு உங்கள் வீடியோ பார்த்து நான் உப்பு பூஜை செஞ்சேன், நல்லா இருக்கம்மா, நான் இந்த பதிவை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அப்டேட் சொல்லியிருந்தீங்க. இந்த கோரிக்கை, இந்த மாதிரி நீங்கள் பிரார்த்தனை செய்யறது முறையான வழிபாடுகள் இருக்கணும். முறையான வழிபாடு இல்லைன்னா கஷ்டத்தை கொடுத்துடும். அதனால் நீங்கள் பூஜாரியில் கல்லுப்பு வச்சாலும் முன் கீழே தான் நீங்கள் வந்து ஏற்றணும் விளக்கு. உப்பு மேலே ஏற்றுறது வந்து மகா தவறு. சில பேர் சொல்லுவாங்க, உப்பு மேலே ஏற்றக்கூடாது, அகல் விளக்கு வச்சு அது மேலே அகல் விளக்கு வைக்கிறதுனால சூடுபடாதுன்னு. அது வந்து ஆப்ஷன், அந்த மாதிரி எதுவுமே இல்லை கடவுளுக்கு. எது இருக்கோ முறையான வழிபாடுகள் சொல்லுறது நல்லது. ஏன்னா நம்ம வந்து நிறைய வந்து ரிசர்ச் பண்ணுறோம். சித்தத்தாய் வேதம் ரிசர்ச் சர்வீஸ் ஃபவுண்டேஷன், இதுதான் எங்கள் ஆஃபீஸுடைய அடையாளமே. நிறைய ரிசர்ச் பண்ணும்போது உப்பு பற்றி ஆகட்டும், தானியங்கள் பற்றி ஆகட்டும், மூலிகை பற்றி ஆகட்டும், நிறைய ஆன்மீக வழிபாடுகள் எப்படி முறையாக செய்தால் நன்மை. அவங்க வீட்டில் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, குடும்பத்தில் நிறைய ஏன் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஜாதக ரீதியாக எல்லாமே நல்லா இருக்குது, எதற்காக கஷ்டப்படுறாங்க, அவங்க பூர்வீக தொடர்பு என்ன, அதனால் நம்ம வந்து ஓலைச்சுடி மூலமாக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுக்குறோம். இலை தீபம், இப்போ இலை மேலே வச்சா தோஷம் இல்லையா, அந்த தோஷம் போகிறதுக்கு தான் இலை தீபமே ஏற்றுறது. சித்தர்கள் அழகாக ஓலைச்சுடியில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஓமம் செய்யும் போது பல மூலிகை போட்டு தான் ஓமத்தில் வந்து அந்த சமர்ப்பணம் செய்து நம்ம சாந்தப்படுத்துகிறோம். அதே போல தான் இலை மேலே தீபம் ஏற்றி பிரார்த்தனை இருக்கிறது வந்து இல்லத்தில் இருக்க தோஷங்கள், அவங்களுக்கு உண்டான கர்ம சாப தோஷங்கள் இதெல்லாம் நீங்கணும்னு சொல்லி தான் தீப இலை தீப விளக்கு ஏற்ற சொல்கிறோம். ஸோ வந்து நிறைய இருக்குங்க, நிறைய வந்து நம்ம முறையான வழிபாடுகள் இருக்குது. சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் கஷ்டத்தை கொடுத்துடும். சில பேர் வந்து உப்பு பூஜை, நிறைய நாட்டில் கூட இந்த உப்பு பூஜை பற்றி சொல்லி அவங்க நிறைய பேர் நிறைய மாற்றம் அடைந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. சில வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா மண்பானை கூட கிடைக்காத அவங்க ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கி உப்பு பூஜை செய்கிறாங்க. ஆனால் உப்பு மேலே தீபம் வைக்கிறது வந்து மகா தவறு. நான் உங்ககிட்ட ஒரு பக்தர் பேசுகிறது கூட நான் பதிவு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த சுவாமி படங்கள் பற்றி இன்னும் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். சிவாயே நம குருவின் துணை.